மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் பிரச்சனை பற்றி பல நேரங்களில் பல்வேறு விவாதங்கள் இதே அவையில் நடந்திருக்கிறது. மீண்டும் இப்பொழுது கிளம்பி இருக்கிறது. அதற்காக ஒரு விளக்கத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எடுத்து சொன்ன காரணத்தால் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்வது போல இருக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் அந்தந்த மாநிலம் விரும்புகிற வரையிலே தான், விரும்பக்கூடிய நிலையிலே தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த சூழ்நிலையிலே தான் அது நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, கடைசி வரையில் அதை தொடர்ந்து நாம் எதிர்த்திருக்கிறோம். மன்முகி பேரவைத் தலைவர்களே, நான் பலமுறை எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்ட கேள்விக்கே நான் பலமுறை பதில் சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபட தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு கருத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் நீட்டை அன்றைக்கு எதிர்த்தோம், இன்றைக்கு எதிர்க்கிறோம், இன்றைக்கு எதிர்ப்போம். அப்படி அல்ல, நீங்கள் அன்றைக்கு இன்றைக்கும் எதிர்க்க வேண்டியதில்லை, என்றைக்கும் எதிர்க்க வேண்டியதில்லை. 27/12/2010 முத முத நோட்டிஃபிகேஷன் போட்ட அன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த பொழுது இதை எதிர்த்திருந்திருந்தால் இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனையே நாட்டுக்கு வந்திருக்காது. அதே போல் நீங்கள் அடிக்கடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற கருத்து, நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் நீட்டை நாங்கள் வந்து நுழைவிடம், அப்படி அல்ல. இது வந்து நீங்கள் 27/12/2010 அப்புறம் தொடர்ந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்களில் உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் மக்கள் கருத்து கேட்கறதுல அப்படி பல்வேறு விதமாக அந்த நீட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி சுற்றிக்கிட்டே இருந்து உச்சநீதிமன்றத்துடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நம்ம பெற்று நீட்டை இல்லாமல் செஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த கேஸை ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நீதியரசர் தவே அவர்கள்ட்ட சூமோட்டோவா கேஸ் எடுத்துக்கிட்டு, ஓவர் நைட்டில் சூமோட்டோவா கேஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்றத்துடைய பெஞ்சில் வந்து அதற்கு இறுதியான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை கொடுத்த காரணத்தினால தான் எல்லா மாநிலமும் வந்து நீட்டை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டது. ஒன்று, இன்னொன்று, நீங்கள் சொல்வது போல விரும்புகின்ற மாநிலங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்து இல்லை. நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இல்லை, என்னிடம் முழுமையான ஆதாரம் இருக்குது. தேதி வாரிய புள்ளி வரைக்கும். ஏன் அப்படின்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொண்டு வாங்க, தமிழ்நாட்டு குறைந்தபட்சம் தமிழகத்திற்காவது இதில் விளக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. எக்ஸப்ஷன் ஃபார் தமிழ்நாடுன்னு கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. அதனால் தாங்கள் சொன்ன அந்த கருத்து வந்து இல்லை. விரும்புகிற மாநிலம் மட்டும் வச்சுக்கலாம், மற்ற மாநிலங்கள் உற்றலான்ற நிலை இல்லை. ஏன்னா அது அம்மாவே கேட்டாங்க. அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ எக்ஸப்ஷன் ஃபார் தமிழ்நாடு கேட்ட, குறைந்தபட்சம் தமிழகத்திற்காக இந்த சட்டத்திலேருந்து நீங்கள் விளக்கு கொடுங்க, ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்பரண்ட் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் டூவில் போயிட்டுருக்குன்னு கேட்டாங்க. அதனால் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் கொண்டு வந்த காலகட்டத்திலிருந்து அதற்கு பின்னால் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து அன்றும் இன்றும் என்றும் நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் என்பதை நான் மாண்புமிகு பேரவைத் தலைவராக எதிர்க்கட்சித் தலைவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.